வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1 ல 10th சம். ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் பை பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி மூணு சம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து என்ன மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் எல்லாருமே நார்மலா ஃபாலோ பண்ற ஈஸி மெத்தடு. நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம், 1156. சோ இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கல. நம்ம என்ன பண்ணோம்னா, பிரைம் ஃபேக்டர்ஸ்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா 2, 3, 5, 7 இந்த மாதிரி ஒன் டேபிள்லையும் அதோட டேபிள்லையும் மட்டும்தான் இருக்கிறதான் பிரைம் நம்பர்ஸ், மத்த எந்த டேபிள்ஸ்லயும் இருக்காது. சோ பிரைம் ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப இது வந்து ஈவன் நம்பர்னால 2 டேபிள்ல போகும். இது உங்களுக்கு டிவிஷன் நீங்க கேன்சல் பண்றதுனா தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலாட்டி அதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் 11 எடுத்துக்கிறோம், 5 2s are 10, மீதி 1, 7 2s are 14, மீதி 1, 8 2s are 16. சோ இது ஈவன் நம்பர், சோ 2 டேபிள்ல போகும். 2 2s are 4, மீதி 1 17 இருக்கு, 8 2s are 16, மீதி 1 9 2s are 18. இப்ப 2 89 வந்துருச்சு, இது 2 டேபிள்ல போகாது. இத 3 டேபிள்னா நீங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க பழைய கிளாஸ்லனா. இத வந்து ஆட் பண்ணும், 2 + 8 10, 10 + 9 19, 19 வந்து 3 டேபிள் இல்ல, 3 டேபிள்ல இல்லாதது 9 டேபிளையும் கண்டிப்பா இருக்காது. சோ 3லயும் 2லயும் போனாதான் அது 6ல டிவைட் ஆகும். சோ இது எதுலயுமே டிவைட் ஆகாது. அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணோம்னா, பிரைம் ஃபேக்டர்ஸ்ல பெரிய நம்பர்ஸ் இருக்கும்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இப்ப இது 2 8 9ங்கிறதுனால இப்ப 200, இப்ப 20 எடுத்துக்கிறோம், 20னா என்ன வரும், 400 வரும். 20 ஸ்கொயர் பண்ணா 400 வரும். அப்ப கண்டிப்பா 20 விட சின்ன நம்பரா தான் இருக்கணும். 10 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 100 வரும். சோ இந்த 100-க்கும் 400-க்கும் நடுவுல தான் இருக்கு. அப்ப இது 10 to 20 வரையதான் நம்ம நம்பர் இருக்கும். அதுல 9ல முடியறது என்னென்ன நம்பரு, 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும், 7 ஸ்கொயர் பண்ணா 49 வரும். 1, 3 இல்ல 7, இது ரெண்டுலதான் நம்ம வந்து 9ன்றதே முடியுது. அப்ப 10 to 20 1 13 இருக்கணும் இல்ல 17 இருக்கணும். இப்ப என்ன பண்ணும், இது வந்து உங்களுக்கு வந்து 100 தாண்டி இருக்கு, இங்க 289 300 கிட்ட வருது. அப்படிங்கல நான் 17 17 போறேன், அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 289. நார்மல் அந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்க்கு வர்றத உங்களுக்கு நீங்க அடிக்கடி போட்டு பாத்தீங்கனாலே இந்த சம் ஞாபகம் வந்துடும். சோ 17 17 2 8 9 இத போட்டாச்சு. இப்ப இங்க என்ன வந்திருக்கோ அதெல்லாம் மல்டிபிளிகேஷன் எழுதணும். 2 2 times வந்திருக்கு, 17 2 times வந்திருக்கு. சோ இத போட்டாச்சு. இதை வந்து புக்ல உங்களுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா, 2 square into 17 square, இது 2 times வந்திருக்கிறனால ஸ்கொயர்டு, இது 2 times வந்திருக்கிறனால பவர்ல இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் குறிக்குது. இப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் எழுதிக்கலாம். இப்ப நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறேன். இப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், 2 square into 17 square. நம்ம ஸ்கொயர் ரூட்னா என்ன, ஒரு ஜோடியில இருந்து ஒன்ன வெளியே எடுப்போம், அதாவது 2 times இருந்து 1 time வெளியே எடுப்போம், இதுவும் 2 times இருந்து 1 time வெளியே எடுப்போம். சோ 2 into 17 34 தான் இதோட ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்ப்போம், 4761 4761. இப்ப இது வந்து என்னது, இது ஈவன் நம்பர் கிடையாது, அப்ப 2 table கிடையாது. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம், அடுத்து 3 table போதானு. இது 10 + 8 18. சோ 18 வந்து 3 table போகுது. அப்ப 3 table 3 ஆல இது டிவைட் ஆகும். சோ 1 3 3, மீதி 1, 5 3s are 15, மீதி 2, 8 3s are 24, மீதி 2, 7 3s are 21. இப்ப இதையும் அடுத்து ஆட் பண்ணுவோம், 1 + 5 6 14 21. சோ இதுவும் 3 table போகும். சோ 5 3s are 2 3s are, மீதி 2 வரும், 9 3s are. சோ இப்ப 529 இதை ஆட் பண்ணுவோம், 7 9 16. அப்ப இது 3 table போகாது. சோ எந்த டேபிளுமே போகாது. 11 table ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒன்னு விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி சேமா வரும். இப்ப 5 9 14, நடுவுல இருக்க நம்பர் 14 கிடையாது. அப்ப அது 11 table போகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இங்க கண்டுபிடிச்ச மாதிரி முதல் சம் கண்டுபிடிச்ச மாதிரியே கண்டுபிடிக்கணும். 20 square 400, அப்ப 30 square 3 3s are 9 00 900. சோ இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இதோட நம்பர் இருக்கும், 529 400-க்கும் 900-க்கும் நடுவுல இருக்கு. ஏன்னா 9ல முடியுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 square இருக்கணும், இல்லாட்டி 7 இருந்தாதான் 9ல முடியும். ஆனா இது 400 கிட்டயே வந்துருச்சு, 529. அப்ப 3 நம்ம போட்டு பார்ப்போம், 3 இங்க 900 ஒட்டி 700 600 அந்த மாதிரி வந்தாதான் 7 போட்டு பார்க்கணும். இது 400 ஒட்டியே வரனால 3 போட்டு பாக்குறேன்.
So 529 வந்து 23 23 is 529. So 23 23. அப்ப 3 into 3 into 23 into 23. நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கோ அதை போறோம். அடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். 4761. அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு வந்த ரிசல்ட் எல்லாம் போறோம். ஒரு ஜோடியில இருந்து ஒன்னு வெளியே எடுக்கணும், இந்த ஒரு ஜோடியில இருந்து ஒன்னு வெளியே எடுக்கணும். So 3 3 are 9, 3 2 are 6. 69 தான் இதோட ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் சம் 9025. இப்ப இத வந்து 5 ல முடிஞ்சிருக்கனால பார்த்தோன்னே தெரியும் 5 டேபிள்ல போகும்னு. சோ 15 4, 85 ஆர் 40. 2 போகாது, ஏன்னா இதுல இருந்து மீதி வரல, வெறும் 2 மட்டும்தான் இருக்கு. சோ 0, அப்ப 25 சேர்த்துக்கிட்டோம்னா 5 5 ஆர் 25. இது டிவிஷன் நம்ம இப்படி பண்ணுவோம் இல்ல, அந்த சேம் டிவிஷன் தான் நம்ம இப்படி பண்றோம். கோஷன்டா போறத கீழே போடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்னும் இல்ல. இப்ப இது 5 டேபிள்ல போறோம். 3 5 ஆர் 15, மீதி வந்து 3, 6 5 ஆர் 15. சோ 361 வந்திருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே பண்ண பாரு, இதை ஆட் பண்ணோம்னா 10 வருது. சோ 3 டேபிள்ல போகாது. அப்படிங்கல நமக்கு வந்து கண்டிப்பா பிரைம் நம்பர் பெரிய நம்பரா தான் இருக்கணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு தெரியும் 20 ஸ்கொயர்னா 400, 10 ஸ்கொயர்னா 100. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கு. ஒன்ல முடியணும்னா 1 ஸ்கொயரா இருக்கணும், இல்லாட்டி 9 9 81, 9 ஸ்கொயரா இருக்கணும். 10ல இருந்து 20 வரைனா 1 11, இல்லாட்டி 19. இது வந்து 400 ஒட்டி வந்திருக்கு. சோ அப்ப 19ஆ தான் இருக்க சான்ஸ் இருக்கு. போடுறோம் 17 19 1 6 1. சோ 19 19 சார் 361. சோ 19 19 போறேன். அதே மாதிரி இங்க எடுத்து எழுதுறேன், 5 5 19 into 19. இப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். 5 into 5 into 19 into 19. ஒரு ஜோடியில இருந்து ஒன்னு வெளியே எடுத்தாச்சு, இந்த ஜோடியில இருந்து ஒன்னு வெளியே எடுத்தாச்சு. சோ 95 தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.